அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசு கட்சியினுடைய தேசிய மாநாடுங்கிறது இப்போ பெரிய அளவிலான கவனத்தை ஈர்த்திருக்கு. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு துணையாக துணை அதிபர் வேட்பாளராக ஜெடி வான்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ட்ரம்பினுடைய மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியும், ட்ரம்பினுடைய பேத்தியை பற்றி உங்களுக்கு தெரியுமா, ஜேடி வான்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஜேடி வான்ஸினுடைய மனைவி உஷா ஒரு இந்தியர் அப்படிங்கிறதும் அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரை பற்றி கமலா ஹாரிஸுங்கிற இந்திய வம்சாவளி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், பைடன் தேர்தலை விட்டு அதாவது அதிபர் தேர்தலில் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கை விட்டு விலக போகிறாரா, அந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட. ஓகே, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த குடியரசு கட்சியினுடைய தேசிய மாநாடு ஆர்என்சி மீட்டிங் அப்படிம்பாங்க. இந்த வேர்டு தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடா வைரலான ஒரு கண்டென்ட்டாக மாறி போய் நிற்கிது. ட்ரம்பை பற்றிய பேச்சுக்கள், அவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குரூக்ஸ் பற்றிய நிகழ்வுகள், அவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, அவருக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாம் சம்மந்தமில்லாத பேச்சுக்கள்லாம் பேசினாங்க. ஆனால் ஒரு தனிநபர் ஜனநாயக கட்சியின் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராகவும் முன்னாள் அதிபராகவும் அவருடைய கொள்கைகள் மீது இவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால மட்டும்தான் தனிப்பட்ட காரணத்துக்காக குரூப்ஸுங்கிற மனிதர் ட்ரம்பை நோக்கி சுட்டார். காதோடு சேர்த்து அவர் சுட்டது நிகழ்வு வந்து ரொம்ப நம்மளால் மறக்க முடியாத நிகழ்வு தான். ஆனால் ட்ரம்ப்புக்கு இந்த தலை ஆட்டி ஆட்டி பேசக்கூடிய ஒரு நிகழ்வுனாலேயே அவர் இந்த தன்னுடைய தலையை காப்பாற்றி கொண்டார் அப்படிங்கிறது தான் நியூஸ் ரிப்போர்ட்டாக சொல்லுது. அவருக்கு தலையை ஆட்டுறதுக்கான பண்பு இருக்கிறதுனால தான் அவருடைய தலை தப்புச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ட்ரம்ப் சுடப்பட்டார், அவருடைய காதில் பேண்டேஜ் மாற்றிருக்காரு, அவர் மட்டும் பேண்டேஜ் மாற்றிருக்காரு, ஓகே. மீதி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு மாநாட்டில் எதுக்குப்பா பேண்டேஜ் ஓட்டியிருக்காங்கன்னு கேட்டால், ட்ரம்ப்புக்கு ஆதரவாக நாங்களும் பேண்டேஜ் ஓட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் ரிலேட்டடான விவரங்கள் இன்றைக்கி மீம்ஸாக பரவிக்கிட்டே இருக்குது. இது ஒரு புறம். ஆர்என்சி மீட்டிங்கில் ட்ரம்ப் வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களோடு வர்றாரு. குறிப்பாக தன்னுடைய மனைவி மிலானி, அந்த ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய கொடியில் ரெட் இருக்கும். அந்த ரெட் கலரில் வந்து மிலானி உள்ளே என்ட்ராகும் போது ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது. மிலானி மீது ட்ரம்பினுடைய ஒய்ஃப் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை பார்க்க முடிஞ்சுது. 2016-2020 எலெக்ஷன்லாம் அவங்க கூட நின்றாங்க ட்ரம்ப்போட, அதே மாதிரி இப்போவும் அவங்க கூட நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாச்சு. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ரஸ்லர் ஒருத்தர் ரொம்ப அதிபயங்கரமாக வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சிட்டு ஆர்என்சி மீட்டிங்கில் பேசிய நிகழ்வு இருக்குது பாருங்க. ஐயோ, இருக்கிற காமெடியிலேயே சிறந்த காமெடி அதுதான். ஆனால் அவர் பேசினது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ட்ரம்ப்புக்கு ஆதரவாக அவர் பேசினது. ஏன்னா ட்ரம்ப் ஒரு ரெஸ்லர் தான், உங்களுக்கே தெரியும். 90s கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கார்ட்ஸ்லாம் வச்சு விளாடுவோம்ல, அந்த கார்ட்ஸ் வச்சு விளாட்றதில் இந்த ரெஸ்லரும் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான். இதெல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் என்ன பேசியிருக்காரு, ட்ரம்ப்பை பற்றி எலான் மஸ்க் என்ன பேசியிருக்காரு, மார்க் ஜூகன்ஸ்பெக் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ட்ரம்ப் மைக்கை பிடிச்சி ஆர்என்சி மீட்டிங்கில் பேச ஆரம்பித்த உடனேயே ரொம்ப முக்கியமான விஷயம் பேசினார். இந்த நாட்டுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய காதை தொட்டு காமிச்சார். தன்னுடைய உயிரை காப்பாற்றின அந்த தீயணைப்பு வீரருடைய ட்ரெஸ் இருக்குல்ல, அவருடைய கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை போய் அவர் முத்தம் கொடுத்த நிகழ்வு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வாக இருந்தது. இதெல்லாத்தையும் தாண்டி வந்து ட்ரம்பினுடைய பேத்தி கை, அவங்க பேசும்போது ட்ரம்ப் ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியோடையும் அவங்கள பார்த்து ரசித்தது ரொம்ப அழகாகவும் இருந்தது. அந்த மேடையே வந்து ட்ரம்ப்புக்காக ஏற்படுத்தி கொடுத்துக்கப்பட்ட மேடை தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது உண்மையிலேயே. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிபர் வேட்பாளர், அந்த அதிபர் வேட்பாளர் தன்னுடைய குடும்பத்தோடு போய் அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த இடத்துல வந்து தன்னுடைய பேத்தி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தனக்காக பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிகழ்வு. கையை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும், அமெரிக்காவினுடைய இந்த இரும்பு பெண்கள் அப்படிம்பாங்க, அந்த வரிசையில் 17 வயது கோல்ஃப் வீராங்கனை இந்த கை. இவங்களை பற்றிய தேடல் அப்படிங்கிறது இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக அதிகமாக இருக்குது. யார் அந்த கை, யார் அந்த கை அப்படின்னு.
காங்கிரஸினுடைய சின்னமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை, ட்ரம்ப் போட்ட விதையில முளைச்ச மூன்றாவது வம்சத்துக்கான சொந்தக்காரி. அந்த வகையில் வந்து கையை பற்றிய பேச்சுக்களும் கையினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜே இப்போ நிரம்பி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கான ஃபாலோயர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய தாத்தாவுக்காக களமாடி ஒரு பேத்தி பேசி இருக்கக்கூடிய பேச்சுங்கிறது ஆர்என்சி மீட்டிங்கில் ஒரு வைரல் ஸ்பீச்சாக தான் பார்க்கப்படுது. Hi everyone, my name is Kai Mazin Trump. I am the granddaughter of Donald Trump. I'm speaking today to share the side of my grandpa that people don't often see. To me, he's just a normal grandpa. He gives us candy and soda when our parents aren't looking. He always wants to know how we're doing in school. When I made the high honor roll, he printed it out to show his friends how proud he was of me. And, he calls me during the middle of the school day to ask how my golf game is going and tells me all about his. But then I have to remind him that I'm in school and I'll have to call him back later. When we play golf together, if I'm not on his team, he'll try to get inside of my head. Yeah, I know. And he's always surprised that I don't let him get to me. But I have to remind him, I'm a Trump too. Even when he's going through all these court cases, he always asks me how I'm doing. He always encourages me to push myself to be the most successful person I can be. Obviously, he sets the bar pretty high, but who knows, maybe one day I'll catch him. On Saturday, I was shocked when I heard இதெல்லாத்தையும் தாண்டி எலான் மஸ்க்கு ட்ரம்ப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மை ஹீரோ அப்படின்ட்டு இருக்காரு. மார்க் ஜூவன்ஸ்பர்க், ஃபேஸ்புக்கினுடைய ஓனர், வந்து ட்ரம்ப்பை பற்றி பேசும்போது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை, அவர் மீது சுடப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது. அமெரிக்க குடி மேலே பறந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு கீழே ஒருத்தருடைய ரத்தம் சிந்துது அப்படிங்கும்போது இது வெறுக்கத்தக்க நிகழ்வு அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார் மார்க் ஜூவன்ஸ்பர்க். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, துணை அதிபர் அமெரிக்காவில் அந்த போஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் ஆக்டிவாக செயல்படக்கூடிய நபர்கள் பட்டியலில் அவங்க ஒன் ஆஃப் த மெம்பர். அந்த வகையில் அமெரிக்காவினுடைய அந்த இரண்டாவது பெண்மணி அப்படின்னு, இப்போ அமெரிக்காவில் வேட்பாளர் வந்து மெல்லோனி இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய மனைவி மெலானி, அதே மாதிரி துணை அதிபர் போஸ்டிங்கில் ஜெடி வான்ஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போது போட்டியிட போகிறார். அதற்கான அறிவிப்பு ட்ரம்ப் மேடையிலேயே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் வந்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய அந்த இரண்டாவது பெண்மணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு வேட்பாளராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஜெடி வான்ஸ். அவங்களுடைய ஒய்ஃப் பேர் தான் உஷா வான்ஸ் அப்படிம்பாங்க. இந்த உஷாவா, உஷான்னு சொன்னாலே அது நம்ம ஊர் பொம்பளை பிள்ளை மாதிரி பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, உண்மையான விஷயம். அந்த ஜேடி வான்ஸ் அவர்கள் தன்னுடைய மூன்று குழந்தைகளில் ஒரு குழந்தைய தன்னுடைய தலையில் தூக்கிக்கிட்டு இந்த ஆர்என்சி மீட்டிங்குள்ளே என்றான காட்சிகள் ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜேடி வான்ஸனுடைய ஒய்ஃப் உஷா வந்து ரொம்ப அழகாக வந்து ஜேடி வான்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிய விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆர்என்சி மீட்டிங்கில். ட்ரம்ப் 19 நிமிஷம் பேசினார், 19 நிமிஷமுமே அத்தனை பேருடைய கண்கள்லையும் கண்ணீர் வழிந்தது. நான் இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தினேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. ஜேடி வான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தான் சிறந்த ஒரு வேட்பாளராக இருக்கிறார், அவர் தான் அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபராக இருக்க போகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. விவேக் ராமசாமிக்கு எதனால் இந்த போஸ்டிங் வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற கேள்வி, ட்ரம்ப்பையே தூக்கி சாப்பிட்ருவார் அப்படிங்கிறதுனால தான் விவேக் ராமசாமியை ஓரம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க.
அவர் கேரளாக்காரர் தான், நல்லா தமிழ் அறிந்தவர், ஆனால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. உஷா அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவிலிருந்து ஒரு பிராமணச்சி வந்து டைரெக்டாக வந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே போய் தனது செல்வாக்கை உயர்த்தியிருக்காங்க. குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்காக வந்து அவங்க குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கும் போது அவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, அவங்களோட ஃபேமிலி யார் அப்படின்னு தேடுவாங்கள்ல, அந்த வகையில் தேடி கண்டுபிடிச்சதன் அடிப்படையில் உஷாங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர வலதுசாரி ஆதரவாளராக இருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இங்கே ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக இருக்காங்க, ஆனால் உஷா வந்து ஆர்எஸ்எஸில் மெம்பரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஜேடி வான்ஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் யூகிச்சுக்கலாம். ஸோ இவ்வளவு பாருங்களேன், ஒரு எலெக்ஷனுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில் நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் எவ்வளோ பேர் அதுக்குள்ளே வாலண்டியராக உள்ளே என்ட்ராகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் தான். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் திரட்டும் போது உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு தெரில. இதை தாண்டி பைடனை பற்றிய பேச்சுக்கள் இப்போ பேச பொருளாக மாறி இருக்கு. பைடனை பொறுத்தளவில் மிக முக்கியமாக 50 மில்லியன் அளவுக்கு டாலர் அளவுக்கு டோனர்ஸ் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க லாஸ்ட்டாக ட்ரம்ப் சுடப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா ட்ரம்ப் சுட்ட உடனே அவருக்கு அதிகமான அளவில் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அடுத்த அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்ப் தான் அப்படின்ட்டாங்க. பட் பைடனுக்கு டோட்டலாக வாக்குகள் சரிஞ்ச பணியமாக இருக்குது. ஏற்கனவே இருந்த ரிப்போர்ட்டை விட நான் 50% 50% அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இருந்தது, இப்போ 52% ட்ரம்ப்புக்கான கருத்துக்கணிப்பு முடிவுகளில் அவர் தான் வெற்றி பெற போகிறாருன்னு சொல்கிறாங்க. 48% தான் இந்த பைடனுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 50 மில்லியன் டாலர் வந்து டோனார் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைடனுக்கு வந்து வெறுமனே 25 மில்லியன் டாலர் அளவுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ டோனாஸோட லிஸ்ட்டு கட்டாயிடுது, அமௌண்ட்டு கட்டாயிடுது, பைடனுடைய முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள்னால பிரச்சனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, தன்னோட பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய பொண்டாட்டிக்குமே முத்தம் கொடுக்க போயிருக்காரு பைடன். இதை தடுத்து நிறுத்து பைடனோட ஒய்ஃப், ஐயோ நான் இங்கே இருக்கேன், காது தான் உனக்கு கேட்கல, கண்ணுமா போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் அந்த இடத்துல அரங்கேறினதாக செய்தித்தாள்களில் போட்டி போடுறாங்க. இப்படி போயிட்டுருக்கு பைடனுடைய நிலைமை. அமெரிக்காவினுடைய அதிபருடைய நிலை என்கிறது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத உலகத்தினுடைய பல வல்லாதிக்க நாடுகளுடைய சக்தி அந்த ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அந்த பேப்பர்ஸில் வாஷிங்டன் போஸ்ட்டில் இருந்து, இஸ்ரேல் டைம்ஸில் இருந்து, அடுத்த வாரம் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை பைடன் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் பேசுபொருளாக மாறி இருக்காங்க. இதுக்கப்புறம் பைடன் தன்னோட அறிவிப்பை அறிவிக்கலாம், தன்னோட அந்த ரேஸில் இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகலாம். கமலா ஹாரிஸ் இதற்கான போட்டி ரேஸில் உள்ளே என்றாவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த ஜேடி வான்ஸை பற்றி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க. ஜேடி வான்ஸ் இஸ் அ ரப்பர் ஸ்டாங் அப்படின்னு. அப்போது கமலா ஹாரிஸ் வந்து துணை அதிபராக இருக்கார், அங்கே பைடன் இருக்கார். அப்போது துணை அதிபர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் வந்து பைடனுக்கான ரப்பர் ஸ்டாம்பாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் நெட்டிசன்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய அளவில் இதை பற்றி பேசுகிறாங்க. பட் நம்ம அதை பற்றி என்னத்தை லைட்டாக மட்டும் பேசிட்டு விட்டுருவோம். இதெல்லாம் தாண்டி ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரம்ப்புக்கான சேல்ஸும் சரி அவரோட பேரை பொருத்திய டிஷர்ட் வந்து அதிக அளவில் அமேசானில் விற்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு டிஷர்ட்டோட விலை வந்து $18 அப்படின்னா என்ன, நம்ம ஊர் வேல்யூவில் 1400 ரூபாய்க்கு மேலே வரும் அந்த டிஷர்ட்டு. அதை இப்போது வந்து 180,000 இந்தியர்கள் மட்டுமே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ட்ரம்ப்புக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ட்ரம்ப்புக்கு வந்து ஆதரவாக செயல்படுறாங்க. அவருக்கான அந்த இமேஜை ஏற்றுறதுக்கான வேலையை ட்ரம்ப்பினுடைய அந்த முகம், அவருடைய சிம்பிள், அவருடைய கையெழுத்து போட்ட அந்த டிஷர்ட் வந்து அமேசானில் இப்போ விற்பனைக்கு இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்து அமெரிக்காவை பற்றி வெளிவந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் அமெரிக்காவினுடைய அந்த ரேஸில் இப்போது ட்ரம்ப் முன்னாடி போயிட்டுருக்காரு. நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்கப்போது இப்போது அந்த பிரேக் அவுட் பண்ணக்கூடிய வகையில் சிறந்த போட்டியாளர் பைடன் இல்லைன்னு உறுதியாயிடுச்சு. ஆனால் அடுத்த அதிபர் வேட்பாளர் ஜனநாயக கட்சியில் கமலா ஹாரிஸ் உள்ள என்றாகலாம், துணை அதிபர் வேட்பாளராக விவேக் ராமசாமி முன்னிறுத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஆனால் விவேக் ராமசாமி குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர், அதனால் வந்து ஜனநாயக கட்சியில் அவர் துணை அதிபர் வேட்பாளராக கிளம்புறாங்க வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் கமலா ஹாரிஸுக்கு அடுத்து கமலா ஹாரிஸை வந்து வேட்பாளராக போட்டாங்கன்னா ஜனநாயக கட்சியில் அதுக்கு கீழே துணை அதிபர் போஸ்டிங்கில் யார் வரப்போகிறா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி
இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை அமெரிக்காவில் கூடிய விரைவில் பைடன் முடிவுக்கு கொண்டு வர போகிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேச பொருளாக மாதிரி இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாட்டாமை உலகத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நமது கடமை. அதுக்காக நாட்டாமை சொல்லக்கூடிய தீர்ப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் நமது இந்தியாவுக்கும் கிடையாது, நம்முடைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்களுக்கும் கிடையாது. நம்முடைய உழைப்பு நமக்கு சோறு போடும் அவ்வளவுதான். ஆனால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வகையில் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.